ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஏர்லி மார்னிங் 2:30 ஆகுது. ஒரு பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். அப்படியே நீங்களும் வாங்க, ஐ ஷோ யூ தி பிளேசஸ். பை. ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆரோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெடிடேஷனுக்கான ஒரு டெடிக்கேட்டட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க பாண்டிச்சேரியில். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு நான் முன்ன சொன்ன மாதிரி வந்து ஃபுல் க்ரீன் என்விரான்மெண்ட் தான், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். ஸோ பாண்டிச்சேரிக்கு உங்களுக்கு எப்போ அது வர வாய்ப்பு அது மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். மெடிடேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல, பட் அது ஓப்பன் பண்ணல, பட் அதோட ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு மியூசியம் மாதிரி வச்சு காட்டியிருந்தாங்க. ஸோ அதே வந்து ஒரு நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இஃப் யூ ஹாவ் டைம் கைண்ட்லி விசிட். நான் அப்படியே டைம் லேப்பில் உங்களை காட்டுறேன், அப்படியே வந்து பாருங்கள். பை, டேக் கேர்.
எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோவில் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆரோவில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது. இங்கே வந்து இந்த மரத்தை வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆலமரம் வந்து பயங்கரமாக விழுது விட்டு ரொம்ப அந்த விழுதே இறங்குற அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இது. ஏன்னா நான் எங்கள் ஊரில் இந்த அளவுக்கு பெரிய மரம் பார்த்ததில்லை. ஆலமரம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு கொஞ்சம் அதிகமான ஏஜ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அதோடய வேரெல்லாம் வந்து தரையை வந்து தொட்டு இறங்கியிருக்கு, அதை வந்து நான் நல்லா பார்க்கலாம். ஸோ பயங்கர ஒரு க்ரீனிஷான என்விரான்மெண்ட்டாக இருக்குது, பயங்கர நேச்சராக இருக்குது. ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு வந்து பயங்கர க்ரீனிஷாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பப்பாயா ட்ரீஸ் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வாழை மரம் இருக்குது. ஸோ பனைமரம் நிறையா இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நீம் ட்ரீ நிறையா இருக்குது. அப்படியே ஒரு காடுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு பெரிய ஃபீலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு இந்த ஏரியா வந்து, ஒரு பயங்கரமாக இருக்குது. இஃப் யூ ஹாவ் எனி சான்ஸ் டு விசிட் ஆரோவில் பாண்டிச்சேரி, ப்ளீஸ் டு விசிட். ஓகே, ஸோ தேங்க்யூ, பாய். Thank you.